பீரியட் டைம்ல பிளட்டுக்கு கருப்பா இருக்கு, ப்ரௌனா இருக்கு, சிவப்பா இருக்கு, மஞ்சளா இருக்குது, வெள்ளையா இருக்கு, இது எல்லாத்துக்கும் காரணம் உங்களுக்கு இரும்பு சத்து குறைபாடு, கர்ப்பப்பை பலமின்மை. இது எல்லாத்துக்கும் நான் சொல்லிட்டேன், அதை செய்யுங்க சரியா போயிடும். சாக்லேட் சிஸ்டா இருந்தாலும் சரி, அதாவது ரத்த நீர்கட்டியா இருந்தாலும் சரி, இல்ல நீர்கட்டியா இருந்தாலும் ஒரே வைத்தியம் தாங்க. நீர்கட்டிக்கு நான் பல தடவை முன்னாடியே சொல்லிட்டேன், நீர்கட்டி வருவதற்கு காரணம் ஹார்மோன் மாற்றம், ஹார்மோன் இம்பேலன்ஸ். இதுதான் அந்த ஹார்மோன் அப்படிங்கிற இயக்க நீரை சரிப்படுத்துவதற்கு எண்ணெய் குளியல், கீரை சாப்பிடுறது, முளைவிடக்கூடிய தானியங்கள் சாப்பிடுறது, இதுதான் மருந்து. வந்தது போகுமானா, சாக்லேட் சிஸ்டம் இல்லாதவங்க யாருமே இல்லைங்க, சிஸ்டம் மறந்துடுங்க. இன்னும் மற்ற நூற்றுக்கணக்கான உயிர் முட்டைகள் இருக்கு இல்லையா, அந்த முட்டைகள் தூண்டப்பட்டு வளரட்டும். எனக்கு கூட தான் சொன்னாங்க, சிஸ்ட் இருக்குதுன்னு. எப்பயும் என்னோட செகண்ட் பேபி பிறந்த பொழுது ரெண்டு சிஸ்ட் இருக்குதுனாங்க, ரெண்டு ஓவரிலே சிஸ்ட் இருக்குதுனாங்க. அதெல்லாம் நான் கண்டுக்கவே இல்லை. என் பொண்ணுக்கு இன்னைக்கு 15-16 வயசு ஆகுது, கண்டுக்கவே இல்லை. அதெல்லாம் மாதம் மாதம் மாத விளக்கு வந்துகிட்டே தான் இருக்கு. அதனால தயவு செஞ்சு சொல்றேன், சிஸ்ட்ங்கிறத மறந்துருங்க. ஒரு சிஸ்ட் மறந்துருங்க, மற்றது இருக்கு இல்லைங்க. எனக்கு மருத்துவர்கிட்ட போனேன், முட்டை வந்து 4-5 முட்டை நல்லா ஹெல்த்தியா வளருதுங்கிறாங்க. வளரவே வளருது, நீங்க போடுற ஹார்மோன் ஊசினாலதான் 4-5 முட்டை வளருது. மாதத்துக்கு ஒரு முட்டை தான் வளரணும், அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க.